அண்ணனும் தம்பியும் ஒருவரையொருவர் கண்டதும் தழுவிக்கொள்ளும் காட்சி நீலகிரியும் குதிகை மலையும் ஆலிங்கனம் செய்து கொள்வது போல் இருக்கும். இருவரும் இரண்டு யானைகள் மீதோ அல்லது குதிரைகளின் மீதோ ஏறிக்கொண்டு அருகருகே சென்றார்களானால் அந்த காட்சியை பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். பழுவூர் சகோதரர்களில் சிலர் இரணியனுக்கும் இரண்யாட்சனுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள். இன்னும் சிலர் சுந்தோப சுந்தர்கள் என்பார்கள். ராமரையும் பரதரையும் ஒத்த அருமை சகோதரர்கள் என்றும் பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீர சகோதரர்கள் என்றும் கூறுவோரும் உண்டு. ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரம் இல்லை. ஜனக்கூட்டமும் அதிகமில்லை. சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக